தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டாப் 10 தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம டாப் 10 தமிழ் சேனலோட டெக் டிப்ஸ் பத்தி பார்க்க போறோம். இன்னைக்கு டெக் டிப்ஸ்ல நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் மத்தவங்க அனுப்புற வாட்ஸ்அப் மெசேஜ லாஸ்ட் சீன் காட்டாமலும் ப்ளூ டிக் வராமலும் எப்படி ஓபன் பண்ணி படிக்கிறதுன்னு கேட்டிருந்தாங்க. அதனால இந்த வீடியோல வாட்ஸ்அப்ல மட்டும் கிடையாது, பேஸ்புக் மெசஞ்சர், வாட்ஸ்அப், வைபர் போன்ற அனைத்து அப்ளிகேஷன்லயும் மத்தவங்க அனுப்புற மெசேஜ் லாஸ்ட் சீன் காட்டாமலும் ப்ளூ டிக் வராமலும் எப்படி ஓபன் பண்ணி படிக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த ட்ரிக் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்ன டாப் 10 தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே கீழ இருக்கும் red color subscribe பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம சேனல்ல வரும் எந்த டெக் வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க, எப்படி மத்தவங்க அனுப்புற வாட்ஸ்அப் மெசேஜ லாஸ்ட் சீன் காட்டாமலும் ப்ளூ டிக் வராமலும் ஓபன் பண்ணி படிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த வாட்ஸ்அப் ட்ரிக்கு நமக்கு ஒரு குட்டியான அப்ளிகேஷன் தேவை. இந்த அப்ளிகேஷனோட லிங்கை நான் டைரக்டாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அங்கே கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த அப்ளிகேஷன் நம்ம பிளே ஸ்டோர்லேயே இருக்குது. முதல்ல உங்கள் பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். மேலே சர்ச் பாரில் அன்சீன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா அன்சீன் நோ லாஸ்ட் சீன் இருக்கும், அதை நான் கிளிக் பண்ணுறேன். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 4.4 ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் கொடுத்து அக்செப்ட் கிளிக் பண்ணுறேன். இந்த அப்ளிகேஷனோட எம்பி வெறும் 9 MB தான். இப்போ நம்ம அப்ளிகேஷன் சக்சஸ்ஃபுல்லா இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ ஓபன் கொடுத்து நம்ம அப்ளிகேஷனை ஓபன் பண்றேன். இந்த அப்ளிகேஷன் ஓபன் பண்ணனே பாத்தீங்கன்னா கீழே நமக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. கீழே ஒரு குட்டியான ஆரோ இருக்கும், அதை கிளிக் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டே வரலாம். இப்போ லாஸ்டா பாத்தீங்கன்னா எனேபிள் அக்சசபிலிட்டி அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை நான் கிளிக் பண்றேன். இது கிளிக் பண்ணனே பாத்தீங்கன்னா நம்ம செட்டிங்ஸ் குள்ள நோட்டிபிகேஷன் அக்சஸ் குள்ள போகும். இங்க அன்சீன் அப்படிங்கற அப்ளிகேஷனை டிக் கொடுத்து ஓகே கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் திரும்ப அந்த பேக் பட்டனை கிளிக் பண்ணி வெளியே வரேன். ஸோ இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா மெசேஞ்சர், டெலகிராம், வைபர், வாட்ஸ்அப் போன்ற அனைத்து அப்ளிகேஷனோட நோட்டிஃபிகேஷனும் நமக்கு வந்துடும். இதை செக் பண்ணுறதுக்கு மேலே செட்டிங்ஸ் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணுறேன். இங்கே கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தால் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும். இதில் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், வைபர், டெலகிராம் அனைத்து நோட்டிஃபிகேஷனும் டிக்கில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. திரும்ப அந்த பேக் ஆரோ கிளிக் பண்ணி வெளியே வரேன். ஓகே, இந்த அப்ளிகேஷன் நமக்கு லாஸ்ட் சீனும் ப்ளூ டிக்கும் வராமல் இது ஒர்க் ஆகுதான்னு இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இங்கே ரெண்டு மொபைல் வச்சுருக்கேன். லெஃப்ட் சைடு வச்சுருக்க மொபைல் பார்த்தீங்கன்னா என்னோட மொபைல். இந்த மொபைலில் அன்சீன் அப்படிங்கிற அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இந்தாண்ட பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட் மொபைல் இருக்குது. இந்த மொபைல்லேருந்து என்னோட மொபைலுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணி பார்க்கலாம். அப்போ தான் நமக்கு அந்த லாஸ்ட் சீனும் ப்ளூ டிக்கும் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு தெரியும். இந்த அன்சீன் அப்ளிகேஷனை நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் ஹோம் ஸ்க்ரீன் கிளிக் பண்ணி வெளியே வரேன். இப்போ என்னோட ஃப்ரெண்ட் மொபைல்லேருந்து ஏதாவது ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு என்னோட ஃப்ரெண்ட் மொபைல்லேருந்து ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படிங்கிறத டைப் பண்ணி சென்ட் பண்ணுறேன். சென்ட் பண்ணோடனே என்னோட மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் வரும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணக்கூடாது. ஸோ நான் ஸ்லைட் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். மேலே நோட்டிஃபிகேஷனை வந்து ஸ்க்ரால் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அன்சீன் அப்ளிகேஷன் இருக்கும். இப்போ இந்த அப்ளிகேஷனில் வந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். இப்போ அவங்க நேம் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அவங்க மெசேஜை நான் படிச்சிடுறேன். ஸோ நான் இப்போ என்னோட மொபைலில் பார்த்தீங்கன்னா 11:25 AM அப்படின்னு காட்டுது. ஆனால் என்னோட ஃப்ரெண்டு மொபைலில் பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் நான் படித்ததுக்கான அடையாளமே இல்லை. மேலே லாஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா 10:40 AM தான் காட்டுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க சென்ட் பண்ண மெசேஜ் பார்த்தீங்கன்னா கிரே டிக் மட்டும்தான் இருக்குது. கிரே டிக் வந்தால் அவங்க அனுப்பின மெசேஜ் நமக்கு டெலிவரி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ப்ளூ டிக் வந்தால் மட்டும்தான் நம்ம ஓப்பன் பண்ணி படித்தோமா இல்லையா அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியும். ஓகே, இந்த அப்ளிகேஷனோட ஐக்கான் பார்த்தீங்கன்னா சைடில் க்ரீன் கலரில் வந்திருக்கும். வாட்ஸ்அப் மெசேஜ்னால் இது க்ரீன் கலரில் வரும். இதுவே ஃபேஸ்புக் மெசேஞ்சர் மெசேஜ்னால் இது ப்ளூ கலரில் வரும். என்ன அப்ளிகேஷனோ அதுக்கு ஏற்ற மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். இதை நான் ஹோம் ஸ்க்ரீன் கிளிக் பண்ணி வெளியே வர பாருங்க, அப்போ அந்த சிம்பிள் போகல. இது போகணும்னா அழுத்தி பிடிச்சி கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ் சிம்பிள் காட்டியிருக்கும், அதில் விட்டால் இந்த அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ இந்த அன்சீன் அப்ளிகேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறத எங்களுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. கண்டிப்பாக கீழே உள்ள ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லேயோ ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த வாட்ஸ்அப் ட்ரிக் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இதே
இதே மாதிரி டெக்கோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, அதை எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம சேனலில் வரும் எந்த டெக் வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெக் வீடியோவோட உங்களை சந்திக்கிறோம். இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.